மார்னிங்லா, இன்னைக்கு உங்களுக்கு நான் ஒரு கதை சொல்ல போறேன். அந்த கதையோட முடிவுல என்ன கத்துக்கிட்டீங்களோ அத சொல்லணும். பாரத தேசத்தின் தெற்கு திசையில் இடையன் ஒருவன் கொண்டிருக்கும் பசுவை பற்றிய கதை இது. பறந்து விரிந்த மரத்தின் நிழலில் அமர்ந்திருக்கும் இடையன் ஒருவன் அற்புதாதி என்ற புலியவன் அசுர பசி பசி பசித்த வெறியுடன் வேட்டையாடிட தெரிந்தது. அதிரும் அதிர்வுடன் சீறி பாய்ந்து பதுங்கி பதுங்கி பின் எட்டி பாய்ந்து ராட்சசன் போல் பாய்ந்த புலியை கண்ட பசுக்கள் மிரண்டன. நாச்சியம்மை என்ற பசுதன் கன்று குட்டியை நினைவில் கொண்டு துரத்தி வருகின்ற புலியை கண்டு தப்பி ஓடிட துடித்தது. அசுர பசிக்காக ஆகாரம் கிடைத்தது என்று எள்ளிய துஷ்ட புலியவன் சுற்றி வந்து கட்டம் கட்டி வளைத்து நின்றான் நாச்சியை. தோள்களில் ரத்தம் சிந்திட மேலே பாய்ந்து உந்தன் வயிற்றை கிழித்து பிளப்பேன் என்று வெறியுடன் துஷ்ட புலியவன் உருமினான். கொஞ்சம் புலிய கேளே பிள்ளை இருக்கிற நாட்டுத் துருவத்தில் ஒரே நிமிஷத்தில் பாலை ஊட்டி வந்து சேரும். வசித்த வேளையில் இறையாய் திக்கிய கறவை மாடே உன்னை நானும் நம்பி அனுப்பினால் மீண்டும் வருவாய் என்று எப்படி நம்புவேன். கதையை கேட்டீங்களா? இந்த கதையில என்ன விஷயத்தை கத்துக்கிட்டீங்க?
பசுவின் நேர்மை மிஸ், கன்றின் பாசம் மிஸ், புலியின் இரக்கம் மிஸ்.